ராமர் சிலைகளை வைத்த நாள் என்பது வேறு. ராமர் சிலையை வந்து மோடி அவர்கள் தொட்டு தூக்கி கொண்டு வருவார்கள், அவர் பிரதிஷ்டை பண்ண போறாரு, அப்படித்தானே முதல்ல செய்தி வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அவரோட தாத்தா பாட்டனா, அவர் தான் வந்து முதல் முதல்ல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான ஒரு பல்வேறு கலவர சூழல்களில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மகாத்மா காந்தி குரல் கொடுக்குறாரு. மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னாதான் வந்து அவர் வந்து இரவோடு இரவாக சிலைகளை வைத்துவிட்டு சிலைகள் தானாகவே தோன்றின, சுயம்புவாக தோன்றினு சொல்லிட்டார். குழந்தை ராமருங்கிறதுனால அவர் எப்போதுமே குழந்தை இல்லையா, பாலராமர். எனவே பெர்பச்சுவல் மைனருங்கிறதுனால அந்த சிவில் சூட்டை அட்மிட் ஆச்சுங்க கீழே ஃபைசாபாத் கோர்ட்டில். ராமருக்கு கோயில் கட்டப்படும் அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி மசூதியும் கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அது பூர்த்தி ஆயிருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ புதிய சிலை வந்து இப்போ பிரதமர் ஒன்றும் பிரதிஷ்டை பண்ணலை, அவர் ஏற்கனவே வியாழக்கிழமை வச்சாச்சு அங்கே. ஆக இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சி தான். மதம் மதமாக இருக்கட்டும், வழிபாடு வழிபாடாக இருக்கட்டும், அரசியல் அரசியலாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத துன்பம் தான் வந்து சேரும். பிஜேபி அரசியலில் அண்ணாமலைக்கு போட்டியாக நிர்மலாவை கொண்டு வர மாதிரிலாங்க தெரியுது. தமிழ்நாடு அரசியலில் எதிர்கால முதலமைச்சர் முகமாக நிர்மலா முன்னிறுத்தப்படுகிறார், அது தெளிவாகவே தெரியுது. நான் அதை பல முறையும் கூறியும் வருகிறேன். அண்ணாமலை பின்னுக்கு தள்ளப்படுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளப்படுகிறார். ரவி வந்து எப்பவுமே அவர் நிர்மலாவுக்கும் போட்டி, அண்ணாமலைக்கும் போட்டி. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார். வணக்கம் சார். வணக்கம் அறிவு சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அதாவது ராமராஜ்யத்தில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய நிகழ்வாக இதை நிறைவேற்றிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ராமர் சிலைகளை வைத்த நாள் என்பது வேறு. அதாவது சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த ராமர் கோயில் பிரச்சனை இருந்தது. மசூதி வந்து ஒரு கோயிலை இடிச்சிட்டு கட்டிட்டாங்க, மீண்டும் வந்து கோயில் வரணுங்கிறதெல்லாம் 1800களிலிருந்து இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அவரோட தாத்தா பாட்டனா திக்விஜய் நாத், நாத்துங்கிற பட்ட பெயரோட அந்த கோரக்பூர் மடாதிபதிகள் வருவாங்க. அவர் தான் வந்து முதல் முதல்ல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான ஒரு பல்வேறு கலவர சூழல்களில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மகாத்மா காந்தி குரல் கொடுக்குறாரு. மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னாதான் வந்து இந்த பிரச்சனை தீரும் என்று ரொம்ப ஆவேசமாலாம் பேசி, அதுக்கடுத்த 3வது நாள் 4வது நாள் வந்து கோட்ஸே வந்து மகாத்மா காந்தியை சுடுகிறார், துப்பாக்கியால் சுடுகிறார். இதுதான் வரலாறு. அந்த வழக்கில் வந்து இவரையும் சேர்த்துடுறாங்க, அதாவது யோகி ஆதித்யநாத்தோட பாட்டனாரையும் சேர்த்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் பேச்சு தானே, அது வந்து கொலை முயற்சி ஆகாதுன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருது. விடுதலை செய்த பிறகு அவர் வந்து அயோத்திக்கு வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார், ராமர் கோயில் கட்டணும். அவரோட ஆவேச பேச்சுகளால் உந்தப்படுகிற ஒரு வைணவ துறவி, அவர் பெயர் அபிராமதாஸ், அவரை மறந்துட்டாங்க இப்போ. அவர் வந்து 1948 வந்து ராமர் சீதை சிலைகளை மசூதிக்குள் கொண்டு வந்து இரவோடு இரவாக வைத்து விட்டார். இதெல்லாமே வந்து அயோத்தியின் இருண்ட இரவுகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரெண்டு பத்திரிகையாளர்கள் எழுதுனது, அயோத்தியா டார்க் நைட்ஸ், த டார்க் நைட்ஸ். அதில் வந்து ஆவணங்களோடு தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம். இந்த அபிராமதாஸ் யாருன்னா பீகார்காரர், அங்கே வந்து நிர்மோகிகள் கூடாரம் இருக்குது. அதாவது அயோத்தி நகரம் ஒரு புராதனமான புனித நகரம், அதை சுற்றி பல்வேறு நம்பிக்கைகள் உடையவர்கள் கூடாரங்கள் அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அதில் வந்து வைணவ துறவிகள் தங்கியிருந்த கூடாரத்தில் இந்த அபிராமிதாஸ் தங்கியிருக்கிறார். அவர் வந்து இரவோடு இரவாக சிலைகளை வைத்துவிட்டு சிலைகள் தானாகவே தோன்றின, சுயம்புவாக தோன்றினன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இருதரப்புக்கு இடையில் பல மனக்கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள். ஆனால் நாங்களெல்லாம் அயோத்தி போகும்போது அந்த சிலைகளை தான் பார்த்தோம், அதுதான் ராம்லல்லா சிலை, அதாவது குழந்தை ராமர், பாலராமர். இந்த பாலராமர் பெயரால் தான் வழக்கு தொடரப்பட்டது, மூல வழக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, மைனர் சூட்டு, அதாவது குழந்தைகள் பெயரில் வந்து சிவில் வழக்கு தொடர்வதற்கு கால வரையறை கிடையாது, லிமிட்டேஷன் கிடையாது. குழந்தை ராமருங்கிறதுனால அவர் எப்போதுமே குழந்தை இல்லையா, பாலராமர். எனவே பெர்பச்சுவல் மைனருங்கிறதுனால அந்த சிவில் சூட்டை அட்மிட் ஆச்சுங்க கீழே ஃபைசாபாத் கோர்ட்டில். இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வரலாற்றை தொடக்கி வைத்த யோகி அவர்களின் பாட்டனாருக்கு யோகி வந்து நன்றியெல்லாம் தெரிவித்து நேற்று கட்டுரை எழுதிட்டார். ஆனால் அபிராமதாஸ் பாவம், அவர் இதுக்காகவே தான் போராடினார், கடைசியில்
80களுக்கு பிறகு அவர் மரணம் அடைந்து அவர் உடலை அந்த சாதுக்கள் தூக்கிட்டு போகும்போது இதே பாபர் மசூதி அப்போ இடிக்கப்படாத பாபர் மசூதி வழியாக போய் சரையு நதி கரையில் அடக்கம் செய்து விட்டு ராமர் கோயில் கெட்டியே தீர்வோம்னு அவங்க வந்து முழக்கம் எழுப்பினாங்க. அந்த அவங்களுக்கும் இடம் கொடுக்கல. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவங்கள வந்து அவங்களோட கிளைமை ஏற்றுக்கல. 2010 வந்து வழக்கு மூல வழக்கு அப்படியே படிப்படியாக அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வருது. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் 2019 இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏற்பாடு. ராமருக்கு கோயில் கட்டப்படும் அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி மசூதியும் கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அது பூர்த்தி ஆயிரும் நான் நினைக்கிறேன். அப்போ ராமர் கோயில் என்கிற விஷயத்தை முதலில் கையில் எடுத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் நம்ம கொடுக்குறோமானா இல்லை. யோகி அவர்கள் முதல்வர், அதனால அவரோட பாட்டனாரன் நினைவுகளை அவர் போற்றிட்டாரு. ஆனால் இவர் வந்து எதுவுமே இல்லாத ஒரு துறவி, இவரோட நினைவுகளை போட்டினாங்களானா அது அப்படி தெரியல. அதுபோக அந்த பழைய ராமலல்லா சிலைகள் எங்கங்கிறதுக்கும் சரியான விடையே இல்லை. நாங்கள்லாம் போகும்போது அயோத்தியில் வழிபட்ட சிலைகள் அதுதான், முதல் முதல்ல தோன்றிய சிலைகள் அதுதான், சுயம்புவாக தோன்றியதுன்னு சொல்லப்பட்டதும் அதுதான். இப்போ புதிய சிலை வந்து இப்போ பிரதமர் ஒன்றும் பிரதிஷ்டை பண்ணலை, அவர் ஏற்கனவே வியாழக்கிழமை வச்சாச்சு. அங்கே வச்சு சிலைக்கு வந்து கண் திறப்பு தான், கண்களை மறைத்து ஒரு துணியை கட்டியிருக்காங்க. பிரதமர் வந்து இன்னைக்கு அந்த கண்களை திறந்து வைக்கிறார், ஒரு 50 செகண்ட் 80 செகண்ட் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு ஒரு தங்க ஊசி எடுத்து அதில் வந்து ஒரு அஞ்சலம் தீட்டுறாரு, கண்மை மாதிரின்னு வச்சுக்கங்களேன், குழந்தை ராமர் இல்லையா, அதனால கண்மை தீட்டி அந்த குழந்தைக்கு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அது முன்னாடி ஒரு கண்ணாடியை காட்டுவோம் இல்லையா, அதை மாதிரி ஒரு கண்ணாடி காட்டுறாரு. இதுதான் நிகழ்ச்சி. மற்றபடி வந்து ஏற்கனவே ராமர் புதிதாக செய்யப்பட்ட ராமர் விக்கிரகம் வந்து அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சி தான், 2024 மனதில் கொண்ட நிகழ்ச்சி தான். நேரடியாக இதை பிராண பிரதிஷ்டைன்னு சொன்னால் அந்த கண் திறப்பை வேணால் நீங்கள் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லலாம். நம்ம ஊர்களில் வந்து புதுசாக சாமி கோயில் கட்டணும் அப்படின்னா சாமி கண்ணை திறந்து வைப்பாங்க இல்லையா, ஊரில் யாராவது பெரியவங்களை கூப்பிட்டோ இல்லைன்னா அதுக்கு பெரிய பொருள் உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டோ அந்த மரியாதையை செலுத்துவாங்க. அதை மாதிரி இந்த நாட்டின் பிரதமர், அதனால அவருக்கு அந்த உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் வந்து அயோத்தியில் கூடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நாட்டுடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றிலிருந்து அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் சில கருத்துக்கள் வந்து தமிழக அரசுக்கு எதிராக தெரிவிச்சுட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட திட்டமே என்ன அப்படின்னா 2024 ராமர் பெயரால் வாக்கு அப்படிங்கிற திட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால நிர்மலா சீதாராமன் இல்லை, ஜே பி நட்டா கூட வேற மாநிலத்துக்கு தான் போறாரு. பல்வேறு பாரதிய ஜனதா தலைவர்கள் அவரவர்கள் மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சியை வந்து லைவாக ஒளிபரப்பி அதை வந்து அரசியல் மயமாக்கி அதன் மூலமாக ஓட்டு, இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அடிப்படையில் வந்துங்க மதத்தையும் அரசியலையும் கலந்தால் அதனால ஏற்படுற தொந்தரவுகளும் தொல்லைகளும் மிக அதிகங்க உலக நாடுகள் எல்லாம் சந்திச்ச விஷயம்தான். அப்போ மதம் மதமாக இருக்கட்டும், வழிபாடு வழிபாடாக இருக்கட்டும், அரசியல் அரசியலாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத துன்பம் தான் வந்து சேரும். இன்றைக்கு இவ்வளோ பெரிய இஸ்லாமிய நாடுகள் பக்கத்து நாடுங்க பாகிஸ்தானும் ஈரானும் ஒரு தாக்கி கொள்கிறார்கள். அப்போ மதம் ஏன் அவங்கள யுனைட் பண்ணலை? ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சமீப கால வரலாறுல பார்த்தது தான். பங்களாதேஷ் பாகிஸ்தான் யார்? வெஸ்ட் பெங்கால், அதை சுற்றியுள்ள இஸ்லாமியர் வாழ்கிற பகுதிகளை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பிரிக்குது. பிரித்த பகுதி கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் நம்ம பஞ்சாபுக்கு அந்த பக்கம் இருக்கிறது மேற்கு பாகிஸ்தான், ரெண்டுக்கும் நடுவில் இந்தியா. ஒரு நாடு ரெண்டு பிரிவாக இருந்ததுங்க, நடுவில் வந்து 1000 கிலோமீட்டர் வேற ஒரு நாட்டோட பரப்பு. இப்படி ஒரு வினோதமான நாடு வந்து 1947 உருவாச்சு. ஆனால் மதத்தால் ஒன்றிணைந்திருந்தார்கள், மொழியால் இணைந்தார்களானா இல்லை. அங்கே பேசின மொழி பஞ்சாபி கலந்த உருது கலந்த இந்தி மொழி, இங்கே வந்து வங்காளி. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு மாபெரும் மனக்கோரார்கள், ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் தரலங்கிற மனக்குறை இதெல்லாமே இருந்துச்சு. கடைசியில் அது வந்து புரட்சி போராட்டமாக வெடித்தது முக்தி வாகினி. முக்தி வாகினி வெடித்து வரும்போது வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து அதன் முன்னிலையில் வைத்தார். முன்னிலை வைத்து வரும்போது அவர் தேர்தலில் பெரிய வெற்றி அடைஞ்சிடுறாரு. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் கட்சியின் வெற்றி வெஸ்ட் பாகிஸ்தானை ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அப்படிதான் யுத்தம் வந்துச்சு. பங்களாதேஷ் யுத்தம், இந்திரா காந்தி தலையிட்டார்கள், கடைசியில் வந்து இன்றைக்கு நான் பார்க்கிற வங்கதேசம் பிறந்தது. அப்போ மதத்தால் ஏன் அந்த அவர்களால் ஒன்றிணைய முடியவில்லை? எப்போவுமே மதம் ஒன்றிணைக்காது.
உலக நாட்டில் எத்தனையோ வரலாறு இருக்குங்க, மீண்டும் மீண்டும் நம்ம அதே தவறை செய்கிறோம். வழிபாடு, ஒரு கடவுளை வணங்குவது இல்லை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, இது எல்லாமே அவரவர்கள் உரிமை தான். வளர்ந்த மேற்கத்திய நாடுகளில் கூட சர்ச் கோயர்ஸ் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகாதவங்களும் இருக்காங்க. இங்கே இந்து மதத்திலே கூட நாத்திகம் வந்து இந்து மதத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கு, நம்ம அதை ஒத்துக்கிறோம். அப்போ இயல்பாக எதுக்கு வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை அரசியல் மயமாக்கணும்? இன்னும் சொல்ல போனால் வந்து அது பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டை கூட பண்ணலை. அவர் வந்து ஒரு இந்த நாட்டுக்கே பிரதமர் இருக்கிற முறையில் சாமி கண்ணை திறந்து வைக்கிறார், அவ்வளோதான். இப்போ தேவையற்ற முறையில் வந்து நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க, இதை லைவ் டெலிகாஸ்ட் ஆக்கும்போது அது லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு அனுமதி தரலன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு முடிஞ்சுது. இப்போ தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து பதில் மனு போட்டிருக்கு, நாங்கள் அப்படி எந்த தடையுமே விதிக்கலை, அரசியல் நோக்கத்தோடு வந்து குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தனி என்ன நிகழ்ச்சி வேணாலும் நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லியாச்சு. நேற்றைக்கு சேகர் பாபு வந்து சேலத்தில் இருக்கிற ஒரு கோவிலுங்க, அந்த கோயிலை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த கோவில் தான் ராமருக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நடந்த கோயில்னு தொன்மம் கூறுது. உண்மையாக பொய்யாக எனக்கு தெரியாது. ராமரும் சீதையும் இலங்கையிலிருந்து திரும்பி வரும்போது இங்கே வந்து ஒரு முனிவர் பர்ணசாலையில் ஓய்வெடுத்ததாகவும், அயோத்திக்கு போக வேண்டிய வேளையில் அந்த திதி நட்சத்திரத்தில் வந்து சில மாறுபாடான கருத்துகள் இருந்ததுனால இங்கேயே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதாகவும், அதாவது விந்திய மலைக்கு தென்புறம். நம்ம சொல்கிற இந்த அரசியல், அதாவது தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் வராதுக்கு எந்த காலத்துலேயும் முன்னாடி, அதற்கு பிறகு அயோத்தியில் நடந்தது அவருக்கு ரெண்டாவது பட்டாபிஷேகம்னு ஒரு தொன்மை கதை இருக்குது. அதுதான் இன்னைக்கு சேலம் பக்கத்தில் இருக்கிற அயோத்தியா பட்டணம் கோதண்டராமர் கோவில். சேகர் பாபு நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நேற்றைக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணி அங்கே கூட பல பேர் வந்து இன்னைக்கு பூஜைக்கு பணம் கட்டியிருக்காங்க, நாங்கள் யாரையுமே தடுக்கலையே என்று நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் ஏன் இவ்வளவு பெரிய பொய்களை எல்லாம் சொல்லணும்? இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து அதே மாதிரி சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து நீதியரசர் ஆனந்த் வந்து தனியார் இடங்களில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான், தனியார் இடங்களில் எப்படி தடை விதிக்க முடியும்? கோவில் இந்து கோவில் அப்படின்னா இந்து கோவில் நீங்க 12 மணிக்கு மூடணும்ல, கண்டிப்பா 12 மணிக்கு மேலதானே நடக்கு. அப்போ மத்தியானம் நீங்க நட சாத்திடுவீங்களா? அப்ப எப்படி நீங்க நடத்தலாம்? அப்ப அது சாஸ்திர விரோதம் இல்லையா? இப்படி பல கேள்விகள் இதுல ஒளிஞ்சிருக்கு. எந்த கேள்விக்கும் ஏன் விடை கிடைக்கலன்னா எல்லா கேள்வியுமே அரசியலா இருக்கு, எல்லா விடையும் அரசியலா இருக்கு. ஏற்கனவே வந்து தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோயிலில் வந்து இது மாதிரி எல்இடி வைப்போம் அப்படிங்கிறாரு. அதற்கு முன்னாடி போட்டியாக வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து அவங்களும் களத்தில் இருக்காங்க. இதில் எதனா இரண்டு பேருக்கும் எதனா உள்நோக்கம் இருக்கா சார் அரசியலில், பிஜேபி அரசியலில்? பிஜேபி அரசியலில் அண்ணாமலைக்கு போட்டியாக நிர்மலாவை கொண்டு வர மாதிரி தாங்க தெரியுது. தமிழ்நாடு அரசியலில் எதிர்கால முதலமைச்சர் முகமாக நிர்மலா முன்னிறுத்தப்படுகிறார், அது தெளிவாகவே தெரியுது. நான் அதை பல முறையும் கூறியும் வருகிறேன். அண்ணாமலை பின்னுக்கு தள்ளப்படுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளப்படுகிறார், அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனால் நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்தில் தான் உண்மையாகவே அவங்க லைவ் டெலிகாஸ்டில் வந்து பங்கெடுக்கணும். அவங்க கர்நாடக மாநில எம்பி தானே, ராஜ்யசபா எம்பி தானே. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வராங்க? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கா? அது பிஜேபியோட உரிமை, நம்ம அதில் தலையிட முடியாது. ஆனால் அண்ணாமலையின் உரிமை அதில் பாதிக்கப்படுது. இயல்பாக கோவில்களுக்குள் எல்இடி அமைத்து கோவில் அந்த உச்சிகால பூஜை முடிந்த பிறகு பொதுமக்களுக்கு திறந்து விடுவது சரியா தவறா, இதுதான் என்னோட கேள்வி. தனியார் இடங்கள் ஓகேங்க, நீங்கள் தனியார் கல்யாண மண்டபங்கள்லையோ இல்லை தனியார் அரங்கங்கள்லையோ நீங்கள் வந்து நடத்துகிறீங்க, அது மக்கள் போய் பார்க்க விரும்புகிறவங்க பார்க்க போகிறாங்க, விரும்பாத எல்லோரும் இன்றைக்கி டிவி வச்சுருக்கிறாங்க, வீட்டில் தான் பார்க்க போகிறாங்கன்னு வைங்க. கண்டிப்பாக அப்போ வந்து எல்இடி பார்க்க போகிறதுனாலே ஒரு அரசியல் நிகழ்வு தான், அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கட்சி அரசியல் அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு 2000 பேர் பார்க்கக்கூடிய அரங்கம் அப்படின்னா அந்த 2000 பேருமே வந்து பிஜேபியை சேர்ந்தவர்களாகவோ அல்லது பிஜேபி ஆதரவாளர்களோ இருப்பாங்க, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, பார்க்கறது அவர்கள் உரிமை. ஆனால் அதை வந்து நீங்கள் திருக்கோயில்களுக்குள் வைக்க வேண்டும்னு ஏன் பிடிவாதம் காட்டுறீங்க? அப்போ திருக்கோயிலோட சாஸ்திரம் என்ன ஆக போகுது? எல்லா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு நம்ம சட்டம் கொண்டு வருவாங்க, அது எம்ஜிஆர் காலத்து சட்டங்க. எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து அந்த கமிஷன் பரிந்துரை செய்து அதுதான் இன்னைய வரைக்கும் விவாத பொருளாக இருக்கு. அப்போ அதை எதிர்ப்பது யாருன்னு பார்த்தா பிஜேபி தான், ஏன்னா அது சாஸ்திர விரோதம், ஆகம விதிகளுக்கு புறம்பானதுன்றாங்க. ஆனால் இதுவும் ஆகம விதிகளுக்கு புறம்பானது தானே. அப்போ எதுக்கு வந்து இதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? அரசியல்
ராமர் அரசியல் மயமாக்கப்படுகிறார். தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து கோதண்டராமன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய போயிருக்காரு. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் பூசாரிகள் வந்து பார்வையில் வந்து ஒரு பயம் தெரிஞ்சிச்சு, அச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாரு. ஆனால் அங்கே இருக்கிற வந்து அர்ச்சகர்கள் வந்து அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேட்டியும் பார்க்குறோம். இந்த ஆளுநருடைய இந்த அரசியலை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? ரவி வந்து எப்பவுமே அவர் நிர்மலாவுக்கும் போட்டி அண்ணாமலைக்கும் போட்டி, அவரே வந்து ஏதோ தேர்தலுக்கு நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பார். அர்ச்சகர் முகத்தில் பயம் தெரிஞ்சதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சரி, ஆளுநர் வந்தால் ஆளுநரை பார்த்து கூட பயந்துருப்பாங்க. அவங்க எந்த ஆளுநராக இருந்தாலும் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் அவங்க அந்த கோவில்களுக்கு திருக்கோவில்களுக்கு போகும்போது அந்த உரிய மரியாதைகள் கொடுப்பது என்பது வழக்கம் தானே. அதை தாண்டி அதில் என்ன இருக்கு? இப்போ எதற்காக வந்து நீங்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை வந்து அரசியல் மயமாக்குறீங்கிறதான நம்ம கேள்வி. 2019 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்காட்டா இன்னைக்கு இந்த கோயில் வந்திருக்காதுல்ல? கண்டிப்பா. அப்போ 19 தீர்ப்பு வழங்கும் போதே ரெண்டு பேருக்குமான சமரச தீர்ப்பாக தானே அதை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் கோயில், ஒரு பக்கம் மசூதி. இல்லை, அயோத்தி வந்து கோயிலுக்காக மட்டுமா? அயோத்தியில் ஒரு மசூதி வருதுங்க. கண்டிப்பா சார். அப்போ அது, அப்போ அயோத்தி வந்து ராமர் கோயிலுக்கும் பாபர் மசூதிக்கும் பொதுவான இடம் தானே? அயோத்தியில் இருக்கிறவங்களே அப்படி சொல்லலைங்களே, அவங்களே இதை ஏன் வரவேற்கிறாங்கன்னா, எங்களோட நகரம் நல்லா வளர்ச்சி அடையுங்க, நிறைய வந்து டூரிசம் வருமானம் கிடைக்கும், எல்லாருக்கும் தொழில் கிடைக்கும், நாங்கள் இதை வரவேற்கிறோம் தான் அவங்களே பேட்டிகளில் சொல்கிறாங்க. மசூதி கட்டுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னும் சில மாதங்கள் கழித்தோ பல மாதங்கள் கழித்தோ அதை திறக்கலாம். ராமர் கோயிலை நீங்கள் அவசர அவசரமாக கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திறக்கிறீங்க, அதுவே தவறு தான். ஒரு வகையில் பார்த்தா கட்டி முடிக்கப்படாத ஆலயம், அதற்கு வந்து ஒரு விழா, அது சரியானதானா? சந்திராச்சாரியர்கள் கூட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே. சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க, காஞ்சி சங்கராச்சாரியார் ஆதரிக்கிறார். ஏன்னா அவர் வந்து அத்வைத மடத்தில் வந்து அத்வைதத்தில் ஆதிசங்கர் நிறுவியது 4 மடம் தான், காஞ்சி மடம் அதில் ஒன்று கிடையாது. அப்புறம் இவங்க வந்து காஞ்சி மடம் வந்து அதை நாங்களும் ஒன்றுன்னு சொல்லி கிளைம் பண்ணிகிட்டே வராங்க. அதை அவங்க எதுக்குறாங்க. பூரி சங்கராச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து காஞ்சி மடத்தை வந்து பூரியோ இல்லை சிருங்கேரியோ அவங்க ரெண்டு பேரும் அதை ஆதரிக்கலை. காஞ்சி மடத்துக்கு சொந்தமான கோயில் காமாட்சியம்மன் கோயில், அந்த கோயிலில் வந்து ஏதாவது இந்த நிர்மலா சீதாராமன் சம்மந்தப்பட்ட இந்த சர்ச்சை வந்து கிளம்பி வந்தது. அது அப்போ தனியாருக்கு சொந்தமான கோயில் அப்படிங்கிற மாதிரி அதை இப்போ சித்தரிக்கிறாங்க. தனியார் சொந்தமான கோயிலாக இருந்தாலும் இந்து கோயிலில் வந்து 12 மேலே வந்து நம்ம தரிசனம் வந்து அலோடு கிடையாது, கோயில் திறக்கிறது இல்லை, கோயில் பூட்டிடுவோம். அது ஒரு புறம் இருக்க, சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கும் போது என்ன நிகழ்ச்சி இருந்தது? ராமர் சிலையை வந்து மோடி அவர்கள் தொட்டு தூக்கி கொண்டு வருவார்கள், அவர் பிரதிஷ்ட பண்ண போறாரு, அப்படிதானே முதல்ல செய்தி வந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? சங்கராச்சாரியார் அப்படி தொட்டு தூக்குற தவறுன்னு பூரி சங்கராச்சாரியார் சொன்னார்ல, கோவர்தன மடத்தோட சங்கராச்சாரியார். அவர் என்ன சொன்னார்? என் எல்லையே வந்து அயோத்தி வரைக்கும் இருக்கு, என் ஜூரிஸ்டிக்ஷனு, நீங்க அப்படி செய்யக்கூடாது, ஆகம விதிப்படி எங்களை நீங்க கன்சல்ட் பண்ணி தான் செய்யணும், நாங்க யாரும் வரமாட்டோம். சங்கராச்சாரியர்கள் வரலையே, நாங்க இதுக்கு முந்தைய அயோத்தி போயிருக்கோம், இதுக்கு பிந்திய அயோத்திக்கு போவோம், ஆனா அன்னைக்கு வரமாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ தொட்டு தூக்கிட்டு வர்றது தவறுன்னு சொன்ன பிறகு இப்போ நிகழ்ச்சி நேரில் மாற்றி வியாழக்கிழமையே வந்து சிலையை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு, புதிய சிலையை. பழைய சிலை என்னாச்சுன்னு யாருக்கும் தெரில, கேள்வி கேட்பாரும் இல்லாத நாங்கள்லாம் வணங்கிய ராமர் சிலை எங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியல. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த ராமர் சிலையை பார்க்க லக்னோவில் பஸ்ஸை பிடிச்சி அது பல கிலோமீட்டர் பல 100 கிலோமீட்டர் தூரம், இப்போ அப்போ பயண வசதியே கிடையாதுங்க. தராசு காலகட்டத்தில் வந்து இதை பற்றி பிரச்சனை, இதை எழுதணுங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட பயணம், அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் அந்த சிலையே இப்போ எங்கன்னு தெரியல. அது ஒரு புறம் இருக்க, பிரதமர் மோடி கொண்டு வந்து நிறுவப்போவதாக சொல்லி எப்படி அந்த நிகழ்ச்சி நிரலை மாற்றி இப்போ வெறுமனே வந்து கண் திறக்கிற நிகழ்ச்சியாக மாற்றி இருக்கிறார்கள், அதுக்கும் இடம் கிடைக்கல.